அனைவருக்கும் வணக்கம். போன பதிவில் தமிழ் சமஸ்கிருதம் பற்றிய ஒப்பீட்டை பார்த்தோம். உலகில் தோன்றிய முதல் மொழி தமிழ்மொழி. தமிழ்மொழியே உலகின் தொன்மையான மொழி. தமிழ்மொழியிலிருந்தே உலகில் அனைத்து மொழிகளும் தோன்றியது என்பதற்கான பல ஆதாரங்கள் இன்று வரை உலகில் ஒரு சில பகுதியில் கிடைத்து வருகின்றன. மொழி ஆராய்ச்சியானது எவ்வாறு தொடங்கியது என்று பார்ப்போம். பைபிளில், அதாவது திருவிவிலியத்தில் 11வது அதிகாரத்தில், உலகில் மக்கள் அனைவரும் ஒரே மொழியை பேசினார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் கூடி வாழ்ந்தார்கள், இவர்கள் அனைவரும் மத்திய ஆசிய பகுதியில், அதாவது புவியினுடைய மைய பகுதியில் வாழ்ந்தார்கள் என்று கூறப்பட்டிருந்தது. இதை அடிப்படையாக வைத்தே மொழி ஆய்வாளர்கள் மொழிகளை பற்றி ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். இவர்களில் முதன்மையானவர் திரு மேக்ஸ் முல்லர் ஆவார். சென்ற பதிவில் மேக்ஸ் முல்லர் அவர்கள் சமஸ்கிருதத்தை வைத்தே மற்ற மொழிகளை ஆய்வு செய்ததற்காக தான் வருந்துகிறேன் என்று கூறியதை பார்த்தோம். அதுபோன்றே சமஸ்கிருதத்தை அடிப்படையாக வைத்தே பல மொழிகள் உருவானது என்று பலர் கூறி வந்தார்கள். ஆனால் உண்மையில் உலகில் தொன்மையான மொழி தமிழ்மொழியே. தமிழ்மொழியிலிருந்தே பல மொழிகள் தோன்றின என்பதற்கான ஆதாரங்கள் இப்பொழுது கிடைத்து வருகின்றன. போன பதிவின் தொடர்ச்சியை இப்பொழுது காணலாம். கால்டுவெல் முதல் கருணாநிதி வரை தென்னிந்திய, குறிப்பாக தமிழ் திராவிட மொழி குடும்பங்களுக்கான குழப்பத்திற்கான காரணம், இன்று வரை நீடிப்பதற்கான காரணம் என்னவெனில், ஐரோப்பிய மொழியியல் ஆய்வாளர்கள், குறிப்பாக கால்டுவெல் போன்றோர், தென்னிந்தியர்களை குறிக்க, அதாவது தென்னிந்தியர் எனப்படும் தமிழர்களை குறிக்க மனுஸ்மிருதி, ஐத்ரேய பிராமணம், மகாபாரதம், பகவத் புராணம் ஆகியவற்றில் தேடுகிறார். ஆனால் மகாபாரதத்தில் தமிழர்களை ஒரு தனிப்பிரிவாக காட்டுகிறது. ராஜசூய யாகம் நடத்துவதற்கு முன்பாக தர்மர் தன் தம்பி சகாதேவன் தலைமையில் ஒரு படையை தென் இந்தியாவை நோக்கி அனுப்புகிறார். அவர்கள் தெற்கே திராவிடர், சேரர், சோழர், பாண்டியர்களை வென்றதாக ஒரு குறிப்பு கூறுகிறது. அதிலிருந்து பார்த்தால் திராவிடர் என்பவர்கள் தமிழர்கள் இல்லை என்பது புலனாகும். கால்டுவெல் தென்னிந்திய மொழிகளை திராவிட மொழிகள் என்றும், தென்னிந்திய மக்களை திராவிடர்கள் என்றும் கூறுகிறார். ஆனால் எல்லிஸ் அவர்கள் தென்னிந்தியாவில் பேசப்பட்ட மொழிகளில், குறிப்பாக தென்னிந்திய மொழிகளை டயலக்ட் ஆஃப் சவுத்தர்ன் இந்தியா என்ற ஒரு தனித்துவமான தொகுப்பாக கூறுகிறார். அது மட்டுமன்று, தென்னிந்திய மொழிகளான தமிழும் தெலுங்கும் தனித்துவமான ஒரு மொழிகள். இவை இரண்டும் ஒரே மூலத்திலிருந்து பிறந்தவை, ஆனால் இவை சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்தவை அல்ல என்று கூறுகிறார். இதனை 1816 எல்லிஸ் அவர்கள் அறிவித்தார். 2010 ஜூன் 23 முதல் 27 வரை கோவையில் நடைபெற்ற உலக செம்மொழி மாநாட்டில் இரண்டாம் நாள் கருத்தரங்கில் கொல்கத்தாவில் ஆசிய கழகம் மூலம் 1786 வில்லியம் ஜோன்ஸ் அறிவித்த இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம் எனும் கருத்தாக்கம் சமஸ்கிருதத்தை மையமாக கொண்டு அமைந்தது திராவிட மொழி குடும்பம் என்னும் கருத்தை 1816 எல்லிஸ் அவர்களை தொடர்ந்து 1856 கால்டுவெல் அவர்களும் கூறியுள்ளார் என்று உரைத்தார். ஆனால் எல்லிஸ் அவர்கள் 1816 தமிழானது ஒரு தனித்துவமான மொழி என்று கூறியிருந்தார். ஆனால் 1856 கால்டுவெல் கூறிய கூற்றை ஆதாரமாக கொண்டு கருணாநிதி அவர்கள் உலக செம்மொழி மாநாட்டில் தமிழை சமஸ்கிருத மூலத்திலிருந்து வந்ததாக காட்டியுள்ளார். திராவிடம் என்பது தமிழிலிருந்து பிரிந்ததே ஆகும். தமிழே திராவிடம் என்று மாற்றுரு பெற்றதாக மொழி ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். திரமில, திரிந்து, திரமிட, திராவிட, திராவிட என்று மாறியதாக மொழி ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். தென்னிந்திய மொழிகளில் தமிழைத் தவிர வேறொன்றும் இல்லை. தமிழில் வீடு, இல்லம், மனை, தெலுங்கில் இல்லு இண்டி, கன்னடத்தில் மனே, மலையாளத்தில் வீடு, எங்கு இங்கு அங்கு, தெலுங்கில் எக்கட அக்கட இக்கட, கன்னடத்தில் எல்லி அள்ளி இல்லி, மலையாளத்தில் எவ்விட அவ்விட, தமிழில் 10, தெலுங்கில் 10, கன்னடத்தில் 10, மலையாளத்தில் 10, தமிழில் 1, தெலுங்கில் 1, கன்னடம் 1, மலையாளம் 1. கிமு 500 முன்னர் இந்தியா முழுவதும் தமிழே பேசப்பட்டது என்பதன் சாட்சியாக இன்றும் இருப்பது மக்கள் மற்றும் ஊர் பெயர்களில் உள்ள தமிழ் மட்டுமே. சாஸ்திரி, சா என்றால் 4,
த்ரீ அதாவது திறன் என்றால் தெரிந்தவர். சர்மா ஆரியர் வட இந்தியர்களோடு கலந்ததால் கருத்த நிறம் பெற்றவர்களே சர்மா என்று பெயர் பெற்றார்கள். வனஜா கிரிஜா மூலப்பெயர்கள் வனயா கிரியா அதாவது ஆய் ஆயா என்பதிலிருந்து பெற்றது. தாய் பெண் இவையிலிருந்து வந்ததாகும். வனப்பு அழகுமிக்க பெண் இதுவே வனஜா. மலை அதையே சமஸ்கிருதத்தில் கிரி என்று கூறுகிறார் அதாவது அசையாத பெண் என்பது பொருள். கிரிஜா என்றால் மலையை போன்று அசையாத பெண். பங்கஜம் பங்கஜம் என்றால் பண் பிளஸ் கை பிளஸ் அம். பண் என்றால் தாமரை அதாவது பல இதழ்களை உடையவள். சங்கரன் சங்கு பிளஸ் கரன் சங்கர் ஷங்கர் ஆகிவிட்டது. பட்நாயக் பட்டி பிளஸ் நாயகம் அதாவது ஊர் தலைவன். பட்டி என்பது ஊர் நாயகன் என்பது தலைவன். சிங்கம் எனும் தமிழ்ச்சொல்லே வட இந்தியாவில் குறிப்பாக பஞ்சாபில் சிங் என்று மாறியுள்ளது. பகத்சிங் யுவராஜ் சிங் ரஹ்மான் இரக்கமானவன் கருணை மிகுந்தவன். ஏ ஆர் ரஹ்மான் சுலைமான் சூழ் வழி வந்தவன். ஆங்கிலத்தில் சாலமன் தமிழில் சாலமன். விவிலிய அரசன் சாலமன். கேசரி கேசம் உள்ள அதாவது அரி அரிமா என்றால் சிங்கம். பஞ்சாப் கேசரி கேசரிவர்மன் என்று கேட்டிருப்பீர்கள். கெய்சன் மன்னன் ஜெர்மனில் கெய்சர் என்று கூறுகிறார்கள். சீசர் மன்னர் இத்தாலியில் சீசர் மன்னரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். சார்ஜ் இவர் சார்ஜர் ரஷ்யாவில் கேள்விப்பட்டிருப்போம். சகுந்தலா சா பிளஸ் கூந்தல் அடர்த்தியான அழகான நீண்ட கூந்தலை உடையவள். கேசம் முடி நீலகேசி புலிகேசி நீண்ட முடிகளை உடையவர்கள். விநாயக் வி பிளஸ் நாயகன் அகண்ட நாயகன் அதாவது பருத்த உருவம் கொண்டவன் என்பது பொருள். விஸ்வாமித்ரன் விசுவம் அகண்ட உலகம். மித்ரன் அரசன் அகண்ட உலகத்திற்கு அரசன் என்று பொருள். லட்சுமி எல் அதாவது ஒன்று அல்லது ஒளி ஒளி மிகுந்த நாயகி என்று பொருள். ரேவதி ஏர் பிளஸ் அத்தி அதாவது அழகான பெண். கஜேந்திரன் கஜேந்திரன் கஜ என்றால் யானை. கஜ கஜமா கைமா என்று கூறுகிறார்கள். கைமா என்றால் பெரிய விலங்கு என்பது பொருள். இந்தியாவில் உள்ள ஊர்களின் பெயர்களில் தமிழ் இருப்பதை காணலாம். ஊர் பெயர் அதாவது ஊர் என்பது இப் பிளஸ் ஊர் பூர் என்று மருவியது. ஜெய்ப்பூர் உதய்பூர் இது ராஜஸ்தானில் உள்ளது. மணிப்பூர் வடகிழக்கு மாநிலங்கள். லாகூர் பாகிஸ்தான். பாடலிபுத்திரம் பாட்னா அதாவது பாதிரிபுத்தூர் என்பதே பிறகு பாட்னா என்று மாறிற்று பீகாரின் தலைநகரம். திருச்சூர் கேரளா. பெங்களூர் மங்களூர் மைசூர் கர்நாடகா. நெல்லூர் சித்தூர் கூடூர் ஆந்திரா. நாக்பூர் லாத்தூர் மகாராஷ்டிரம். கான்பூர் உத்தரப்பிரதேசம். திஸ்மூர் திஸ்மாபூர் அஸ்ஸாம். இந்த ஊர்கள் நீர்நிலைகளின் அருகில் உள்ளதால் இப்பெயர் பெற்றது. ஊர் என்பது லத்தீனில் ஆர்பன் என்பது ரூரல் என்றும் தெரிந்தது. ஆர்பன் என்றால் நகரம் ரூரல் என்றால் கிராமம். புரி திட்டமிட்டு அமைக்கப்பட்ட நகரம் என்பது பொருள். நாகப்புரி வாடி பாடி படை வந்து இறங்கிய இடங்கள் இதுவே பிற்காலத்தில் பாடி என்பது பாத் என்று மறிவிற்று. பறந்து விரிந்த இடம் என்பதும் பொருள். ஹைதராபாத் அகமதாபாத் அலகாபாத் இஸ்லாமாபாத். கோட்டை நிறைந்த ஊருக்கு ராஜ்கோட் பதான்கோட் என்று பெயர் பெற்றது. போர் நடந்த இடங்களை தானம் என்று கூறினார்கள். தானம் போர் நடந்த இடம். தலைவன் படைத்தலைவன் தானை தலைவன் படைகளின் தலைவன். தானம் என்பதே ஸ்தானம் என்று மறுவீச்சு இதுவே ராஜஸ்தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான். இஸ்தான்புல் என்பது துருக்கி. அடுத்து நகர் சீர் மிகுந்த நகரம் என்பதே ஸ்ரீநகர் என்று ஆயிற்று. காஷ்மீரின் தலைநகர் ஸ்ரீநகர். உலகில் ஏழாவது பெரிய நாடு மக்கள் தொகையில் இரண்டாவது பெரிய நாடாக இருக்கும் இந்தியாவில் 600,000 சிற்றூர்களிலும் 10,000-க்கு மேற்பட்ட நகரங்களிலும் தமிழ் பெயர்கள் நிலை பெற்று இருக்கிறது. இதுவே தமிழே இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி என்பதற்கு தகுந்த ஆதாரமாக உள்ளது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் இலங்கை
சிங்கப்பூர் மலேசியாவின் தலைநகர் கோலாலம்பூர் என்று பல ஊர்களில் ஊர் என்ற பெயரில் முடியும் ஊர்களை நாம் காணலாம். பங்களாதேஷ், கொல்கத்தா, காளிக்கோட்டம், காளி அதாவது துர்க்கை, சத்யஜித்ரே இது பாதேஷ் பாதைக்கு என்று மருவி, பா அஞ்சலி தமிழ், உபேந்த் உபாத்தியாயா, உப பிளஸ் வாத்தியார் அதாவது துணை ஆசிரியர், சடகோபாத்தியாயா, சட்ட பிளஸ் உப பிளஸ் வாத்தியார் இதுவே சாட்டர்ஜி என்று மறிவிற்று. தமிழில் கூறப்படுகின்ற சுந்தரவனக்காடு என்பதே சுந்தர்பன் ஃபாரஸ்ட் என்று மாறிற்று. இது மேற்கு வங்காளத்தில் காணப்படுகிறது. சுசித் குமார் சாட்டர்ஜி அதாவது நன்னெறி முருகன் என்பது அந்த பெயரினுடைய தூய தமிழ் பொருள். இங்க மக்கள் தமிழர்களே, பங்களாதேஷின் தசரா திருவிழா 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. தசம் என்றால் 10, அதாவது 10 நாட்கள் கொண்டாடப்படும் திருவிழா என்பது பொருள். இந்த தசரா திருவிழாவில் ஆரிய பிராமணர்கள் கல்கத்தாவில் உள்ள தமிழ் தெய்வமான காளியம்மன் மகிஷாசுரன் என்ற தமிழரை வதம் செய்த நாளாக இன்று வரை கல்கத்தாவில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.